ஹாய் ஹலோ நம்ம வெல்கம் டு கேம் கோமாளி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கேம் பிளே ஸ்மைலிங் எக்ஸ் சாப்டர் 1 சீக்ரெட் பிளேஸ் தான். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 கார் எஸ்கேப் பண்ணியிருப்போம். அது பார்க்கணும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், மறக்காமல் பாருங்கள் நண்பா. ஓகே நண்பா, அந்த வீடியோவில் பார்த்துக்கணும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானால் போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். வாங்க நண்பா வீடியோவில் போகலாம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது என்ன வீடியோ கிளிப் அப்படின்னு தெரியும். நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த எஸ்கேப் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த வைரஸ் அழிச்சிட்டு. ஸோ அந்த வீடியோ தான் இது, கார் எஸ்கேப் பண்ணுற சீன் தான் அது. ஸோ இந்த தடவை வந்து நம்ம வந்து கார் எஸ்கேப் பண்ண போகிறதில்ல, அந்த சீக்ரெட் பிளேஸ் போகிறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து அந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து எடுத்துகிட்டு மேலே போவோம். அங்கே பாருங்கள். ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கேரி சைல்டு கேம் ப்ளே பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது கீழே கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து நான் ஸ்கேரி சைல்டு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 லைக் வந்ததுன்னா நான் வந்து அந்த ஸ்கேரி சைல்டு கேம் போடுவேன். ஓகே, ஸோ 50 லைக் வந்தனவே பார்த்தீங்கன்னா என்றைக்கு வருதோ அன்றைக்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேரி சைல்டு. ஓகே ஓகே, ஸோ இப்போ இந்த லிவரை வந்து செட் பண்ணிட்டோம் வைங்களா, அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போகிற வழி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓகே, ஸோ இதுதான் அந்த வழி. இப்போ அந்த அலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் கொயின் ஒயின் கட்டிக்கிட்டே இருக்கு. சரி ஓகே, இதை வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணுறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போகணும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ பாருங்கள் எத்தனை ஸ்க்ரூ, 4 தான் கொடுத்து வச்சிருக்கான். அடடா இங்கே ஒரு கேட்டு போட்டானே, அட பாருங்களா, அதை ஓப்பன் பண்ணி வந்ததே கஷ்டம். சரி ஓகே, நம்ம வந்து இதையும் ஓப்பன் பண்ணி விட்ருவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி இந்த உள்ளே வந்தாச்சு. இந்த ரூம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்லேயே பார்த்துருப்போம். ஸோ இந்த டோர் வந்து லாக்கில் இருக்கும், போகிறான் பாருங்க வெளியே. ஓகே, ஸோ இதுதான் அந்த அலாமு, இதை கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இது கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே நண்பா, இங்கே பார்த்தீங்கன்னா லேசர் கட் அனுப்பி வந்து இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம கட் பண்ணி விட்ருவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணியாச்சு. அடோடா டோர் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்கு போகிற டோர் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர், ஸோ நம்ம வந்து பேஸ்மெண்ட்டுக்கு போயிடுவோம். ஓகே, என்னாச்சு? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிளிப்பு ஒன்று காட்டுறாங்க. ஸோ ஓகே, ஸோ ஸ்மைலிங் எக்ஸ் காப் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பாஸ் கிட்டே பேசுகிறான் போல. ஓகே நண்பா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஸ்மைலிங் எக்ஸிப் ப்ராஜெக்ட்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து கேட்குறான். அதுக்கு அந்த 4 பல்ல வந்து என்ன சொல்கிறான், ஓகே பா சூப்பராக போயிட்டுருக்கு எல்லாம், ஓகே நம்ம பிளான் பண்ண மாதிரியே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ சீக்ரெட் கூடலாம் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து கீழே போயிடுவோம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஏதோ டேபிளில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கார்டு மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பேஸ்மெண்ட்டுக்கு போய் பார்த்துருவோம் அது என்ன கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஆஹா, இப்போ மேலே தானே இந்த அதுக்குள்ளே கீழே வந்துட்டான், அடோ மந்திரவாதி போயில. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு கிளிப் ஒன்று காட்டுறாங்க. இதுதான் பேஸ்மெண்ட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா யாரோ அடைச்சி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. Of course you may not remember me. I don't know how long we've been locked in here. Ever since she managed to escape, they've been testing us. The worst thing is, the whole thing was a trap from the beginning. My wife is locked up nearby. Please, help us escape, and we will take you to her. ஓகே நண்பா, ஸோ இவர் பார்த்தீங்கன்னு வைங்களேன் இங்கே வந்து நாங்கள் வந்து எவ்வளோ நாளாக இங்கே வந்து அடப்பட்டுருக்கோன்னு எங்களுக்கே தெரியல. ஸோ நாங்கள் வந்து தப்பிக்க முயற்சி பண்ணோம், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் போட்டு எங்களை வந்து ஏதோ ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் ஒன்றும் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் இங்கேருந்து தப்பிக்க அப்படின்னு வந்து இவர் கேட்குறாரு என்னை பார்த்துட்டு. சரி ஓகேங்க, நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். சரி ஓகே, நான் வந்து உங்களை காப்பாற்றி விட்றேன். ஏய் இங்கே பாருங்க, எக்ஸோ ப்ராஜெக்ட்டுன்ட்டு நம்ம வந்து ஸ்மைலிங் எக்ஸ் ஜீரோவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே பார்த்துருப்போம். ஜானு, அந்த கிழவன், தாத்தா, அதுக்கப்புறம் பில்பாய். ஸோ ஓகே, இவங்க பாருங்களேன் இங்கே இவங்க ரெண்டு பேர் வந்து சக்ஸஸ் தான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னு வைங்களா ஃபெயில்டுன்னு போட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் இவங்க கேரக்டர் ப்ளே பண்ணுவோம். ஓகே, அந்த ஸ்மைலிங் எக்ஸ் ஜீரோவில் அந்த கேம் பார்க்கலாம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட் லிங்கே தரேன், ஸோ போய் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு அந்த ரோபோட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னு வைங்களேன். ஸோ இதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும் எல்லாத்தையும். ஓகே, மேலே பர்சன்டேஜ் கட்டுறது பார்த்திங்கன்னா அது வந்து 100 வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோபோட்டை வந்து இயக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகே, ஸோ ஸ்மைலிங் இன் ஜீரோவில் பார்த்தீங்கன்னா 3 சாப்டர் தான். ஸோ அப்டேட் ஆச்சுன்னா 4 சாப்டரும் வந்துடும்னு நினைக்கிறேன். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சாப்டர் போயிட்டு தான் இருக்குது இந்த ஸ்மைலிங் எக்ஸ் காப்லேயும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சாப்டர் 1 கார் எஸ்கேப் பண்ணியாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் பிளேஸு, சும்மா தான் இதெல்லாம். நம்ம வந்து சீக்கிரமாகவே சாப்டர் 2 வந்து போட்டுருவோம். வேணும்னா கமெண்டில் கேளுங்க, ஸோ நம்ம வந்து சாப்டர் 2 பண்ணிடலாம். ஓகே நண்பா, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்டெல்லாம் வந்து இயக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இந்த ரோபோட் வச்சு இப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் கலராக ஒரு பிளேட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டோருக்கான கீழாம்.
ஸோ மூணு டோர் இருக்கும். ஸோ இதே மாதிரி மூணு கலர் இருக்கும். அதை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னு வைங்களேன் அந்த டோர்லாம் ஓப்பன் பண்ணி விடணும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுக்கு சப்போர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகலை. ஆஹா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் நம்ம வந்து இந்த ரோபோட் கிட்டலாம் வந்து மாட்டிடவே கூடாது. அது வந்து நம்மளை வந்து பிடிச்சிச்சு வச்சிங்கன்னா, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து 3 லைஃப் தான். ஸோ 3 லைஃப் தான், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டோர்லாம் ஓப்பன் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் வரல. ஆஹா, பச்சை கலர் வரானே, சிட்டி ரோபோ போடா அப்படி. ஓகே, நம்ம வந்து மூலையில் அப்படியே கார்னரில் நின்றுவோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எதுக்குமே சப்போர்ட் ஆகலையே. டி சூப்பர். ஸோ வந்து அப்படி போயிட்டான். நம்ம வந்து இதுலேயே சப்போர்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். வேறு வழி இல்லை, இதில் தான் செட் ஆகணும். ஓகே, ஸோ செட் ஆகிடுச்சு. ஓகே, இங்கே எப்படியோ பார்த்தீங்கன்னா பப்ஜியில் ரிவ்யூ பண்ணுற மாதிரியே இருக்கு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து இன்னொரு 2 டோர் இருக்கா, 2. சீக்கிரம்டா ஓப்பன் பண்ணுறா, வைப்பில்ல. ஆஹா, ஓப்பன் பண்ண முடியல, செட் ஆகலையே. டே சரி, ஆஹா, எவ்வளோ கிட்ட வந்துட்டான் பாருங்களேன். சரி ஓகே, இப்போ நம்ம போய்ட்டு அங்கே பார்ப்போம். அது ஓப்பன் ஆகி தான் ஆகணும், வேறு வழி இல்லையே. ஓகே, ஸோ நம்ம வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எவனும் வந்துடக்கூடாது. அது ரோபோட்லாம் நம்மளை வந்து பார்த்துச்சின்னு வைங்களேன் நம்மளை போட்டு தள்ளுறவங்க. ஓகே, போப்பா போப்பா, நான் வழி விடுறேன்ப்பா உனக்கு, போப்பா. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 2 டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து 3வதையும் ஓப்பன் பண்ணி விட்ருவோம். யாருப்பா அந்த 3வது டோரு? ஓ, இவங்க தானா? ஓகே, ஸோ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி விட்ருவோம். ஏய், போடா போடா கத்திரிப்பு கலர். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த பக்கம், ஆஹா, விட மாட்டானுங்களே. சரி சரி, ஆஹா, கரெக்டாக திரும்புகிறானே. அந்த பக்கம் போவான்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா இப்படி அடடா, சுத்து போட்டாங்க அப்படி. எங்கடா ஓடுறது, நாலா பக்கமும் அணை கட்டினா நான் எங்கேன்னு போடுறது. இப்படியோ பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. நம்ம வந்து சீக்கிரமாக அதை ஓப்பன் பண்ணி விட்ருவோம். வரல யாரும். ஆ ஓகேங்க, இப்படியோ வந்து செட் ஆகிடுச்சு. அடடா, பிடிச்சிட்டானே. பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டான். ஸோ 2 லைஃப் இருக்கே, பரவாயில்ல, நம்ம வந்து அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி விட்ருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிஞ்சுது, லாஸ்ட்டு தானே. நம்ம வந்து இதை பண்ணி விட்ருவோம். ஆ, எவனால் வந்து இன்னும் அடி விழுத்துறோம். போடா அப்படி, போடா, நான் பின்னாடி வரேண்ணா. ஓகே, நம்ம வந்து இங்கே பண்ணி விட்ருவோம். சீக்கிரம் சீக்கிரம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணியாச்சு, சூப்பர். ஸோ நம்ம வந்து மிஷின் கம்ப்ளீட்டு. இப்போ போயிட்டு அவங்க டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அவங்க ரூமுலலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஒரு நம்பர் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டோர் ஒன்று இருக்கும். அந்த டோரை ஓப்பன் பண்ண வந்து 6-digit பாஸ்வேர்டு போடணும். இவங்களோட அந்த நம்பர் தான் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. ஓகே ஓகே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க. ஓகேம்மா ஓகேம்மா, சீக்கிரம் வாங்க, நம்ம வந்து இங்கேருந்து எஸ்கேப் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஆஹா, இன்னும் ஆ ஓகே, இங்கே தான் இந்த டூரு. ஓகே, 61. ஓகே, இப்போ நம்ம வந்து 3 இருக்கோம். நம்ம வந்து கரெக்டாக ஆர்டர் வைஸ் போட்டால் தான் பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகும். 2 மணிக்கு அடித்தோன்னு வைங்களேன் வேலைக்கே ஆகாது. சரி ஓகே, நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவோம் அதை. சரி சரி, இங்கே போகிறங்க, முன்னாடி ஓடுறத பாருங்களா. இவ்வளோ நேரம் அமைதியாக உட்காந்துருந்து டோர் ஓப்பன் ஆனால் எப்படி போடுறாங்க ஒரு ஆடலாம் வந்துட்டாங்க இவன். ஓகே, இவன் பார்த்தீங்கன்னா நீ ஆல்ரெடி இங்கே வருவன் தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரம் இங்கேயும் இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஏய், இங்கே வேலையாடா அவனுக்கு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீக்கிரமாக இங்கேருந்து எஸ்கேப் பண்ணணும் அவன் உள்ளே வரத்துக்குள்ளே. நீங்கள் என்ன சொல்கிறோன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ டெலிபோர்ட்டர் ஒன்று இருக்கான். அது அந்த பக்கம் போயிட்டோம்னா நாங்கள் வந்து எஸ்கேப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அதுக்கு வந்து இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணோம்னா இந்த பசில் கேம் வந்து விளையாடி ஆகணும் நம்ம. ஓகே, சிம்பிள் தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4 கலர் வந்து காட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேமாக டச் பண்ணோம், அவ்வளவு தான், ஈஸியாக. ஏன்ப்பா தலையை தொங்க போட்டுருக்கீங்க? இருங்க, நான் காப்பாற்றிக்கிறேன், வாங்க உள்ளே வாங்க போகலாம். ஓப்பன் பண்ணுற மாதிரி டோரை. ஹலோ தாத்தா, அடப்போங்கயா, வரலன்னா போங்க, நான் கிளம்பிடுவேன். வரீங்களா இல்லையா? ஆஹா, இங்கே வர மாதிரி இல்லை. ஸோ நம்மளே வந்து ஓப்பன் பண்ணி போயிடுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே போகணுன்னா தானாக வந்துடுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணணுமா? அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி வருவாங்களாம். ஒரு டோர்லாம் ஓப்பன் பண்ணால் வரமாட்டாங்களாம். என்ன ஒரு புத்திசாலி தானா. சரி ஓகே, ஆஹா, தப்பாக தொட்டனோ. சரி ஓகே, அடடாஹா, ஒரு டோர் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம வந்து டோரை ஓப்பன் பண்ணியாச்சு. ஆஹா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவும் டோர் இல்லையே. ஓகே, இதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் எப்படியும் ஓப்பன் பண்ணி விட்ருவோம். ஓகேங்க, பார்த்தீங்கன்னா எப்படியும் ஓப்பன் பண்ணிட்டேன். சரி ஓகே, ஏய் வாங்கயா, அடடா, யாரா இந்த பெருசுங்க வரமா? ஆ ஓகேங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்கேப் பண்ணிவிடும் அவ்வளோதான். ஏய், என்னடா இப்படி போகிற? இதோ பாருங்க, ஆண்டியா வந்துடுச்சு. அட்டடா,
ஓகே நண்பா, ஆண்டி பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ டான் உங்களை வந்து பாஸ் கூப்பிட்றாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நீ கிளம்பு நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்றாரு. பாஸ் வந்து ரிப்போர்ட் சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாரு. இவர் வந்து இல்லை பாஸ் ரிப்போர்ட்லாம் கொஞ்சம் முக்கிய தான் போது, அவங்க வந்து எஸ்கேப் பண்ணிட்டாங்க அப்படின்றாரு. பாஸ் வந்து டேய் என்னடா நாலு போலாம், நீ நாலு வேலை வந்து காஃபி மட்டும் குடிச்சிட்ருக்கியா, ஏன்டா அப்படி பண்ணுற, அவங்க வந்து உடனே கண்டுபிடிச்சி முன்னாடி கூட்டுவா அப்படின்றாரு. அதான் அந்த கேமே. சரி ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் நினைக்கிறேன். அப்படியே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பக்கத்தில் பெல் ஐகானில் போட்டுருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.